தேய்பு நடந்துட்டு இருக்கு, வளர்ப்புல வச்சா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எந்த டைம்ல வைக்கிறது அப்படிங்கறதே தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இருக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன எப்படி பார்க்க போறீங்க அப்படின்னா, ரொம்ப நாளா வந்து ஹோட்டல் திறக்கணும் திறக்கணும்னு சொல்லிட்டே இருந்தோம். இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இன்னைக்கு அந்த ஹோட்டல் தான் இப்போதைக்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்க்க போறீங்க. மேக்ஸிமம் வந்து நேம் போர்டு எல்லாமே ஓரளவுக்கு வச்சாச்சு. ஒரு சிலர் வந்து இந்த இத வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க, நான் பாத்திருந்தேன். இப்போவும் நம்ம இதுவரைக்கும் நம்ம இதுவரையும் பண்ணல, அதனால இன்னைக்கு அந்த ஒரு வீடியோ தான் சின்னதா பாக்க போறீங்க. ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு வாரம் கிட்ட ஆயிரம் மற்ற வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. மேக்ஸிமம் கூடி சீக்கிரம் பண்ணிடலாங்கிற ஒரு இது, அதனாலதான் இவ்வளவு நாளா எந்த ஒரு இதுவும் ஃபுல்லா அந்த ஹோட்டலுக்கு அங்கே நாங்க அலையறதே ஒரு வேலையா இருந்ததுனால எங்களால சரியா வீடியோ எடுத்து போட முடியல. இனி மேக்ஸிமம் நாங்க ரெகுலரா எடுத்து வீடியோ போட ட்ரை பண்றோம். என்ன தம்பி, இப்ப நடக்கலாம் ஆரம்பிச்சாச்சு. நாங்க அதெல்லாம் லைட்டா சின்ன சின்ன வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். இப்போ முதல்ல தவண்டுட்டு இருந்தாரு, இப்ப நடக்க ஆரம்பிச்சு. போமா ஹோட்டலுக்கு? போமா. சாப்பிட்டாச்சு? சாப்பிட்டாச்சு இல்லை? எடுத்தாச்சு, எடுத்தேன். இது எடுத்து இது வரைய மாட்டேன், கார் ஜாப் எடுக்கல. எடுத்தோம் தெரியல, எடுக்கல எடுக்கல எடுக்கல, புரியல. ஃபங்க்ஷன் தானா? ஓ, பைத்தியம் மாதிரி தானே பேசுவா? அது நேத்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரியாயிட்டல ஃப்ரெண்ட்ஸ். நேத்தான் சர்வீஸ்லாம் விட்டுருந்துச்சு கார்லாம். ஏன்டா தம்பி இப்படி அந்த பக்கம் சௌரியா இருக்க? எப்படி யார இந்த பக்கத்துல ஓடி நினைச்சு போயிட்டா? எப்படி இந்த பக்கத்துல ஓடி நினைச்சு போயிட்டா? போ பாப்போம், நீ என்னதான் பண்றான்னு பாப்போமே. தம்பி வச்சுக்காங்க. அதுக்கு எதுக்கு நடந்து போனேன்? நீ தான் சுற்றி வரலாமா பைத்தியமே? இப்படி போகலாம்ல? சரி சரி, உன்னால மாதிரி மென்டல் வச்சுட்டு நான் என்னத்த தெரியலையா? எப்படி இருக்கண்டி? சூப்பராகவே இருக்கு. வலிங்கி மாதிரி இருக்கா? வண்டி நல்லா தான் இருக்கு. தம்பி ட்ரெஸ் எல்லாம் கிடந்துச்சாங்களா? இங்க எங்க வசதி புறப்பட்டாங்களோ? புறப்பட்டாச்சு. பின்னாடி கேமரா வந்து அது சரியா தெரிய முடியல, லென்ஸ் தொடச்சு விடாம இருக்கு. ஆடு எதுவும் நடக்குது? பாரு பாப்பா பின்னாடி. இது கூட இதெல்லாம் டேபிள், டேபிள் எல்லாமே வந்து வந்தாச்சு இப்போதைக்கு. அது எப்படி இருக்கு மிக்ஸி, அது எல்லாமே ஓரளவுக்கு எல்லா பொருட்களுமே வந்து மேக்ஸிமம்லாம் வந்தாச்சு. இன்னும் ஒரு இன்னொரு மூட பார்சல் அங்கே இருக்குது. அங்கே அங்கே எல்லாமே ரொம்ப எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அன்னைக்கு பார்த்ததுக்கு இப்போ எப்படி வித்தியாசம் இருப்பா? நல்லா இருக்கா? வேலை நடந்துக்கிட்டே இருக்கிறது. அது கீழே ஹைட்டு பத்தில் அப்படி நின்று மாசம் வந்து செஞ்சார். இதுலேருந்து எல்லாம் பண்ணுற மாதிரி இந்த இதுக்குள்ளே வந்து புகையிலோடி மேலே ஏறிப்போம். ஆ, பாக்குக்கு வந்தோம். எப்படி? ஆமா ஆமா, தண்ணி உனக்கு இங்கே வந்தால் உனக்கு தண்ணி தான் நல்லா எடுக்கும். சரி வா. ஆமாம், புதுசாக இருக்கான்.
இது எல்லாமே ஒரு பல்க் அமௌண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ற இடம் எல்லாமே இந்த இடத்துல வந்து பண்ணிட்டு வந்தோம்னா அப்படியே நேரம் இதுலலாம் டேபிள் இதெல்லாம் வரும். இப்போ லைட்டு போடல அதனால இப்படி இருக்குது. இது ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு தான். ஏதாவது பொருள்கள் வைக்கணும்ல, கொத்தமல்லி ஏதாவது வச்சுக்கலாம்ல. இப்போ கடைக்குன்னு இருந்துக்கிட்டு அதாவது இருந்துக்கிடும். சும்மா இருக்குது, அதை விட்டு ஒரட்டாத எல்லாம் அதை இதுக்குன்னு பண்ணால் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எல்லாம் சூடாக வைக்கிறதுக்காக. அது டிவி, டிவி டிவி வந்துட்டு எல்லாமே இருக்கு. கடைக்கு அதில் வச்சு கரெக்டாக செட் பண்ணணும்னா அப்படி கரெக்டாக இருக்குங்களா? எல்லாம் ரெடியாக கரெக்டாக வச்சுக்கணும்ல. டேபிள் எப்படி இருக்குது? ஹோட்டல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா? எப்படி எனக்கு வந்து நீங்கள் வந்து எதுவுமே எனக்கு சொல்லலை. எனக்கு வந்து எல்லாமே சர்ப்ரைஸாகவே இருக்கு. ஹோட்டலில் போர்டு மாட்டியிருந்தீங்க, அதுவுமே நான் ஒரு வீடியோ பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். தெரியுமா இப்பெல்லாம் மாட்டியிருக்கதா நீங்கள் என்ன சொல்லி? பண்ணுசாமா இது உண்மை. நான் வந்து அன்னைக்கு வந்து செட் பண்ணிட்டு நாங்கள் வந்து வந்திருந்தோம். அதில் ஒரு வீடியோ வந்து ஏதோ ஒரு வீடியோவில் வந்து போட்டுருந்துச்சு, இப்படி இதுதான் பைலட் போய் ஹோட்டல்னுட்டு. எனக்கே சாக்கா இருந்துச்சு. என்னடா இது, நம்ம இப்போ தான் மாட்டி விட்டு வந்துருக்கோம், அதுக்கு நோடி யாரும் எடுத்து வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது அப்போ தான் நானும் விட்டுங்க நம்மளை பார்த்து ஒரு ஹோட்டல் இருக்கா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா இவங்க தான், இவங்க கார் நினச்சி இவங்களும் உள்ள. ஆமாம் நானும் அது பக்கத்தில் தான் நின்னேன். ஆனால் என்ன அது உள்ளே இல்லை. அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன் நம்ம இங்கே தானே இருந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு சாரம் கட்டி தான் அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தேன். அப்போ நம்ம போடஞ்சிலே எடுக்க அந்த டைம்லேயே போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் அப்படின்னு இப்போ வந்து டேட்டு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது. அதனால் மேக்ஸிமம் டிசம்பர் 4ஆம் தேதி அந்த மாதிரி 5ஆம் தேதி இந்த இந்த டே ரெண்டு டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டில் வந்து. ஆமாம் எல்லாம் எங்களுக்கும் சரியாக வந்து தெரிய மாட்டாங்க. இந்த டேட்டில் வைக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னே தெரிய மாட்டாங்க. அதனால தான் ரொம்ப லைட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து தொழில் தொடங்கும் வந்து வளர் பிறையில பார்க்கணுமா, தேய் பிறையில பார்க்கக்கூடாதான் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றதுனால தான் நாங்கள் வந்து இப்போ வந்து வளர் பிறையை பார்க்கோம். அது உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்க. ஆமாம் கரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே அதையும் பார்த்து சொல்லுங்க. மத்தியாலன் சாப்பாடு ஆனால் மணி ஒத்துருங்க, மணி ஒரு 11:15 இருக்கும். வீடியோ எடுக்கணும்னு கூட்டு போலாம். வீட்டுக்கு தேவைக்காக கூட்டு போனேன். அவ என்னத்தை வந்து தேவையோ அதை வாங்கவே மாட்டா. திங்கிறதுக்கு மிட்டாய் மட்டும் வாங்கிட்டு தூக்கிட்டு வந்தாச்சு. அவ வந்து கரிச்சுக்கு வந்து அந்த லஞ்சு டவலுக்கு வச்சு கொடுக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து இதாக பழசாயிட்டு புதுசாக ரெண்டு கரிச்சு போகணும்னு நினச்சி போனேன். லாஸ்டில் அது மறந்து போச்சு. அப்புறம் என் தலைக்கு வந்து நான் வந்து ஒரு எண்ணெய் வந்து தயாரிச்சு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்தீங்களா, அதனால தான் வந்து முடியும் வளர்ந்துருக்கேன்.